வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப வந்துப்பா, நரம்பு பிரச்சனை. நரம்பு பிரச்சனை தான் கைகாலெல்லாம் எரியும், பாலை எரியும், அதுதான் முத அறிகுறி. அப்புறம் கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும், படப்படன்னு வரும். ஒரு மாதிரி இருந்திருக்கும் போதே ஒரு மாதிரி இருதயமெல்லாம் ஆடுற மாதிரியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நரம்பு பிரச்சனை தான். இதுக்கு வந்து பழங்கள், பச்சை காய்கறிகள், சிறுதானியங்கள்லாம் நல்லா சாப்பிட்டுக்கணும். அது 40 வயசுக்கு மேலே எல்லாம் போச்சுன்னா டெய்லி ஒரு பழம் ஏதாவது எடுத்துக்கணும்ப்பா. இந்த கோழி ஈரல், இறைச்சி, இந்த நான்வெஜ் ஐட்டத்தில் தான் நல்ல இந்த B12ங்கிறது, அந்த நரம்புக்கு வேணுங்கிற சத்து அதில் நிறையா இருக்குன்றாங்க. பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரையெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கிறணும். அப்புறம் இந்த நைட்டு படுக்க போகும்போது, 40 வயசுக்கு மேலே நைட்டு படுக்க போகும்போது ஒரு சிட்டிகை ஜாதிக்காய் பொடியை பாலில் கலந்து கொடுக்கலாம், குடிக்கலாம் அந்த நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க. அப்புறம் இந்த டீ போட்டு குடிக்கிறோம் இல்லையா, அதில் வந்து பட்டைத்தூள் அது போட்டு குடிக்கலாம். அப்புறம் இந்த பழங்கள் டெய்லி சாப்பிட்டு வரணும். இந்த வயசானவங்களுக்கு இந்த சத்து குறையிறதுனால தான் அல்சைமருங்கிற அந்த மறதி நோய் வருது. அவங்கெல்லாம் இந்த பழங்கள் 40 வயசுலேருந்து பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு பொன்னாங்கடிக்கிறதெல்லாம் சாப்பிட்டு வந்தால் அந்த நோயை நம்ம தவிர்க்கலாம்ப்பா. இப்படியெல்லாம் நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த நரம்பு பிரச்சனை வராது. அதனால் திடமாக நல்லா கண்டதையும் சாப்பிடக்கூடாது. சத்தானது B12 எதில் எதில் இருக்கோ அதை பார்த்து நம்ம சாப்பிடணும். பயிர் வகைகள், பழங்கள், காய்கறிகள், இந்த கேழ்வரகு, குதிரவாளி இதில் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டோம்னா பிற்காலத்தில், வயசான காலத்தில் நிறைய மறதி வருப்போம். எனக்கே கூட நிறைய மறதி வருது. அதனால தான் சொல்கிறேன், அந்த மறதி வராமல் இருக்க இப்படியெல்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு இருந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம சுதாரிப்பாக இருந்துக்கலாம்ப்பா. வாழ்க வளமுடன்.